2024-2025 கல்வியாண்டிற்கான பொறியியல் படிப்புக்கு விண்ணப்பித்த மாணவர்களின் தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அரசு ஒதுக்கீட்டில் பொறியியல் படிப்பில் இணைவதற்காக 253,954 மாணவர்கள் ஆன்லைனில் விண்ணப்பம் செய்திருந்தனர். இதில் 199,868 பேர் மட்டுமே விண்ணப்ப கட்டணத்தை செலுத்தி சான்றிதழ்களையும் ஆன்லைனில் பதிவேற்றம் செய்திருந்தனர். இவர்களுக்கான மதிப்பெண் தரவரிசை பட்டியலை தொழில்நுட்ப கல்வி இயக்குனர் வீர ராகவ் ராவ் வெளியிட்டார். இந்த ஆண்டு 199,868 பேருக்கு ரேங்க் பட்டியலிடப்பட்டுள்ளது. இது சென்ற ஆண்டை விட 11.68% அதிகமாகும். இதில் செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த தோஷிதா லட்சுமி முதலிடம் பிடித்துள்ளார். திருநெல்வேலி, பாளையங்கோட்டையைச் சேர்ந்த நிலஞ்சனா இரண்டாம் இடமும் நாமக்கல்லைச் சேர்ந்த கோகுல் மூன்றாம் இடமும் பிடித்துள்ளனர். அரசு பள்ளியில் பயிலும் ஏழை மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட்டில் 32,223 மாணவர்கள் இடம்பெற்றுள்ளனர். இது கடந்த ஆண்டை விட 13.36% அதிகமாகும். இதில் அரசு பள்ளியில் பயின்று 7.5% இடஒதுக்கீட்டில் சேலத்தைச் சேர்ந்த ராவணி எனும் மாணவி முதலிடமும், கோயம்புத்தூரைச் சேர்ந்த கிருஷ்ண அனுப் எனும் மாணவி இரண்டாம் இடமும், வேலூரைச் சேர்ந்த சரவணன் எனும் மாணவர் மூன்றாம் இடமும் பெற்றுள்ளனர். இந்த ஆண்டு அரசு பள்ளியில் பயின்ற 173,729 மாணவர்கள் ரேங்க் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். இதேபோன்று வேறு மாநிலத்தைச் சேர்ந்த 623 மாணவர்களும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் கீழ் பயின்ற 24,661 மாணவர்களும் இடம்பெற்றுள்ளனர். 200-க்கு 200 மதிப்பெண் பெற்று 65 மாணவர்கள் இடம்பெற்றுள்ளனர். இதில் 58 பேர் மாநில கல்வி திட்டத்தில் பயின்றவர்கள் ஆவர். இந்த தரவரிசை பட்டியலில் ஏதேனும் குறைகள் இருந்தால் நாளை முதல் வரும் 18ஆம் தேதிக்குள் மாணவர்கள் திருத்தம் செய்ய விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டுக்கான கலந்தாய்வு ஜூலை 22ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது.